கல்வி, தொழில், அரசியல் என நான் அடைந்த அத்தனை உயர்வுகளுக்கும் காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம்தான். கொள்கைதான் அவரோட உறைவிடமான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு கொண்டாடத்தின் ஒரு பகுதியாக நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கட்சிக்கு யார் தலைவராக வேண்டும் என்ற ஒரு பெரிய வினா எழும்பியது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தற்காலிக முதல்வராக இருந்த அப்பொழுது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அமர்த்தப்பட்ட போது கட்சி தலைவராக அவர் தொடர வேண்டும் என்று பேச்சு எழுந்தபொழுது கழக முன்னோடிகளாக அனைவரும் தலைவர் கலைஞர் அவர்களே கழகத்தின் தலைவராக தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று எல்லோரும் விருப்பப்பட்டனர். அதற்கான காரணம் அவர் தன்னுடைய ஆளுமையை பல தருணங்களில் நிரூபித்திருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து வழிநடத்தவும் அவரை தவிர வேற எந்த தலைவனாலும் முடியாது என்று கழக முன்னோடிகள் ஆகிய எனது மறைந்த தாத்தா எம் வி நடராஜன் முதற்கொண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் திரு நாஞ்சில் மனோகரன் அவர்களும் திரு மதியழகன் அவர்களும் இப்படி பல முன்னோடி தலைவர் அன்றைய காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் தான் ஆட்சிக்கும் தலைமை ஏற்க வேண்டும், முதலமைச்சராக அமர வேண்டும் என்று அவரை அமர வைத்தனர். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் ஒரு திருப்பு முனை அல்ல, தமிழகத்துக்கே இது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. காரணம் அவர் பல தருணங்களில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார். சிலவற்றை நான் உங்களிடம் இங்கே பகிர விரும்புகிறேன். முதல் முக்கிய உதாரணமாக நான் முன்வைப்பது என்னவென்றால், ஜனநாயகத்துக்கு கேடான அமைந்த எமர்ஜென்சியை எதிர்த்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஜனநாயகம் பிழைக்கும் என்பதை நன்கு உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் எழுப்பி தனது ஆட்சியை இழந்தவர். இதன் மூலம் ஒரு எதிர்க்கட்சியின் மன உறுதிக்கும் எந்த சூழலிலும் அப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் ஒரு பாதையை எல்லோருக்கும் காண்பித்திருக்கிறார் நமது தலைவர் கலைஞர் அவர்கள். அடுத்த மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் தலைவர் சோடை போனதில்லை. மாநில உரிமைகள் என்பது கண் போன்றது. அது இந்திய நாட்டு அரசியலமைப்பின் சட்டத்தின் வாயிலாக மாநிலங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். அதை ஒன்றிய அரசிய தாரை வார்த்த வரலாற்றை மாற்றி மாநில உரிமைகளுக்காகவே காத்தலும் இழந்த உரிமைகளை மீட்பதிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கும் வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். எப்பொழுதுமே அவர் கூறுவார், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அதே நேரத்தில் உரிமைக்கு கை கொடுப்போம் என்ற வகையில் இந்திரா காந்தி முதல் வாஜ்பாய் டாக்டர் மன்மோகன் சிங் வரை இந்தியாவில் அனைத்து பிரதமர்களுக்கும் சிறந்த நண்பனாக வழிகாட்டியதோடு இல்லாமல் அவர்களை உருவாக்குவதிலும் பெரிய பங்கு விளங்கியவர் நமது கலைஞர் தலைவர் அவர்கள். இன்று அந்த வேலையை நமது முதலமைச்சரும் கழக தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் தான் செய்து கொண்டிருக்கிறார். சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியது முதல் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது வரை பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு பாதை அமைத்து சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனது தொலைநோக்கு பார்வையால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்புடன் கூடிய அதிகாரப்பூர்வ கல்வி, கல்வி மேம்பாட்டு, பொருளாதார சுதந்திரம் ஆகியவற்றை கடக்கும் சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து அமுல்படுத்தினார். பொருளாதார காரணங்களுக்காக கல்வியோ திருமண வாழ்க்கையோ பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் ஒரு திட்டத்தை அமல்படுத்தி வளரும் இளம் பெண்கள் வாழ்வில் திருப்பத்தையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பொதுவாக கல்விக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் அளவில்லாதது. ஒரு ஆசிரியர் ஆசிரியராகவே ஓய்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர் அவர். அவர்களது பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதால் மிகவும் கவனமாக இருந்தார். அதனால் அவர்கள் நல்ல ஊதியம் கிடைக்க வழி செய்து ஒவ்வொரு பள்ளியிலும் போதுமான ஆசிரியரை நியமித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று ஊராட்சி நிர்வாகத்திலும் பெண்களுக்கு 33 இடஒதுக்கீட்டை வழங்கி அதிகார மையத்தில் சமமாக சரிசமமாக பெண்களை அமர வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று மாநில அரசு கொண்டு வந்த 33% என்றோ நமது தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்துள்ளார் என்பதை இங்கே எடுத்துக் கூற விரும்புகிறேன். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு என்று அழைக்கப்பட்டதை மாற்றி அவர்களை சமுதாயத்தின் முக்கிய பங்கு வகிப்பவர்களாக கருதி அவர்களையே மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்து மகிழ்வித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அந்த மாற்றுத்திறனாளிகள் கடலில் கால் நனைக்கும் அளவுக்கு நமக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்பதை வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே நான் கருதுகிறேன். கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான மூன்றாம் பாலினத்தவரை திருநங்கைகள் என்று மதிப்பாக அழைக்க செய்து அவர்கள் வாழ்விலும் கௌரவத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். 1970
தனது கண் சிகிச்சைக்காக மருத்துவரிடம் ஆலோசித்த போது குறிப்பாக ஏழைகள் எவர்கள் கஷ்டப்படுகிறார் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக இலவச கேட்ராக்ட் சிகிச்சை அளிக்கும் கண்ணொளி திட்டத்தை அமல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதே போன்று மாவட்டம் தோறும் தலைமை மருத்துவமனை, ஊராட்சி தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்படி பல்வேறு திருப்பங்களுக்கு காரணமாக இருந்த தமிழர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை மனதில் வைத்து உண்டாக்கிய ஒரு பெரிய திருப்பம் மகத்தானது, முத்தாய்ப்பானது. அது வேற எதுவும் இல்லை, தமிழகத்திற்கும் திமுக கழகத்திற்கும் தமிழர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்குவார் என்பதை உரிய நேரத்தில் உணர்ந்து மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை தனக்கு பிறகு எதிர்காலமாக அடையாளப்படுத்தியதுதான் அவர் முக்கியமாக திருப்பமாக நான் என் வாழ்வில் கருதுகிறேன். இன்றைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டாட திராவிட மாடல் ஆட்சியை திறம்பட நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்படும் வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார் நமது கழகத் தலைவரும் முதலமைச்சரும். சாது வேறுபாடுகளை சமத்துவம் பாலி நம் சமத்துவத்தை நாகரீக சமுதாயத்தின் அடையாளங்களாகும். சாதி வேறுபாடுகள் அற்ற சமத்துவத்தை உருவாக்கவே சமூக நீதி கோட்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பாலின சமத்துவம் என்பது அனைத்து வகையிலும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு உரிய அதிகாரத்தை வழங்குவதாகும். இதற்கு முதலில் அவர்களுக்கு உரிய இடங்களை வழங்க வேண்டும். இதையே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி வருகிறது. ஆட்சி அமையும் போதெல்லாம் பெண்களுக்கு பல வகையில் இந்த ஆட்சி நன்மை செய்திருக்கிறது. அதில் சிலவற்றை சொல்லுகிறேன். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம், பெண் காவலர்கள் நியமனம், அரசு பணியிடங்களில் 40 விழுக்காடு இட ஒதுக்கீடு பெண்களுக்கு, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீடு, பெண்கள் தம் சொந்த காலில் நிற்க வசதியாக மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்தல், ஒடுக்கப்பட்ட சமுதாய பெண்களுக்கு முதலில் பள்ளி கல்வி வரை இலவச கல்வியும் அதன் பிறகு கல்லூரி வரை இலவச கல்வியும் வழங்கப்பட்டது, 1 முதல் 5 வரையிலான அரசு பள்ளி ஆசிரியர்களாக மகளிரை நியமித்த அரசு திராவிட முன்னேற்ற கழகம், கிராமத்து பெண்களுக்கு பணி நியமன முன்னுரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம், அதே போல் 1 மாதத்திற்கு பின் நாம் கொடுத்திருக்கோம் மகளிருக்கான 100,000 ரூபாய் உரிமை தொகை ஆகிய பல்வேறு திட்டங்களை நாம் அமல்படுத்தியிருக்கிறோம் நமது திராவிட கால ஆட்சியில். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொடு, அதிகாரத்தில் பங்கெடு கொடு என்பதுதான் திராவிட மாடல். சாணர், ஆசாரி, நாவிதர், வண்ணார் என அவரவர் குலத்தொழிலை செய்ய அதற்கு ஊக்கம் தருகிறேன் என்பதுதான் சனாதன மாடல். இதை அமுல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்ததுதான் விஸ்வகர்மா போஜன திட்டம். குயவனும் இருவலும் வளையாரும் மக்களும் பாரம்பரிய தொழிலினை எதை கற்றுக்கொண்டு அவர்களால் செய்ய முடியும்? இன்று கூட ஆளுநர் வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனை திட்டத்துக்காக நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து அவர் ஆளுநர் வேலையை செய்யாமல் மற்ற வேலைகள் செய்வதில் மிகவும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். இதை வந்து ஒரு பட்டியலினத்தவர் வரலன்றதும் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களே, டாக்டருக்கு படி பிரிட்டனுக்கு போகலாம், இன்ஜினியருக்கு படி அமெரிக்கா போகலாம், அறிவியல் படி விஞ்ஞானியாக மாறலாம், நாசாவுக்கு போகலாம் என்று பெரியர்கள் கூறு. இதை போக இந்தியாவில் பாரம்பரிய தொழில் என்பது சாதாரண சமுதாயத்தில் சாதி சார்ந்த தொழில் என்பதுதான் பொருள். அதே போல் மகளிருக்கு இட ஒதுக்கீடு, பெண்களின் முன்னேற்றத்திற்கு மனப்பூர்வமாக திட்டங்களை உரிய நேரத்தில் அமுல்படுத்திய நமது கழக அரசு எங்கே? காலதாமதமாக இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கும் மகளிர் மசோதா எங்கே? 2016 பார்லிமெண்ட்டில் இருக்க அத்தனை பெண்களும் கூடி மோடி அரசு நடைபெற்றுக்கொண்டிருக்கும் பிஜேபி அரசு நடைபெற்றிருக்கும் மோடியிடம் கேட்ட போர் வாயே திறக்காதவர். இப்போ 7 வருஷம் கழித்து ஜஸ்ட் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் இப்படி மகளிர் மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது வந்து நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அதுலேயும் வந்து ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 1, சென்சஸ் எடுக்கணும், உன்னன் மக்கள் தொகையை கணக்கில் எடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணணும். இது எல்லாம் செய்வதற்குள்ளே 2032 ஆகிவிடும். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்களுக்கு இந்த மசோதா அமுலுக்கு வரவே வராது. இது ஒரு சிறிய கண் துடைப்புக்காக செய்யப்பட்ட விஷயம் ஒன்றுதான் என்பதை அனைத்து மகளிரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை வரும் என்பதை உணர்ந்துதான் பல்வேறு திட்டங்களை தீட்டியதோடு எல்லோருடைய வாழ்விலும் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து முடித்திருக்கிறார். உலகெங்கும் உள்ள தமிழர்களை தலைநிமிரை செய்த டாக்டர் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு கொண்டாட்டங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் அவரது கொள்கைகளை அப்படியே அமல்படுத்தும் கழக ஆட்சி நடப்பதும், அதற்கு தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குவதும் காலம் நமக்கு கொடுத்த பெரிய கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். தென்னாட்டு காந்தி வானுலகம் சென்று விட்டாரே என்று ஏங்கிய போது திராவிட காந்தியாக அவர் அறிவித்து நாளைய இந்தியாவின் நம்பிக்கையாக தளபதி அவர்கள்
இயங்குவது காலத்தின் கட்டாயம். இனி வரும் காலங்களில் இந்திய துணை காண்டத்தில் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர், தொழிலாளர்கள், விவசாய மக்களுக்கு எதிரான பாசிச சக்திகளுக்கு எதிராக களமிறங்கி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் அதிசய ஆயுதமும் அவரே. அம்மக்களை பாதுகாப்பு கேடயமாக அவரே நின் புகழ் வாழ்க வாழ்க வாழியவே. நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசின் தொடர்ச்சியாகவும் தமிழகத்தின் எதிர்கால காவலனாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கலந்த மனநிலையோடு எனது உரையை நிறைவு செய்து வாப்பிக்கு நன்றி அளித்தமைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.